ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று ஈசனுடன் ஞானம் ஒளி பேசு முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடை சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம் பெருமானேவேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். பஞ்சாங்கம் வாரம் திதி நட்சத்திரம் கர்ணம் யோகம். இந்த பஞ்ச அங்கங்களாக நமக்கு பஞ்சாங்கத்தில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையினை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் உபயோகரமாக இருக்குது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பிரச்சனை பார்த்துடலாம். இவ்வளோ விஷயங்கள் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கைக்கு சாதக பாதக நிலையை வச்சு நம்ம பார்க்குறோம். 20/12/2020 அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆன்மீக சத்சங்கம் நம்ம நடத்துகிறோம். ஜோதிஷ சத்சங்கம், ஆன்மீக சத்சங்கம்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் இந்த சத்சங்கம் நடக்குது. இந்த ஆன்மீக ஜோதிஷ சத்சங்கத்தில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இப்போவே பதிவு பண்ணுங்கள். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். இந்த தெய்வ வழிபாட்டின் சூக்ஷமம் என்ன, ஜோதிடத்தில் இருக்கும் சூக்ஷம ரகசியங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை பற்றி நம்ம அந்த இலவச அறிமுக வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் அதனுடைய வகுப்பாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் கலந்து கொள்ளணும்னா நீங்கள் முன்பதிவு 7397394829 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாக ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். ஃப்ரீ கிளாஸஸ், இன்ட்ரொடக்ஷன் ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கி எத்தனையோ ஆன்மீக தகவல் பார்த்துருக்கோம். இன்னும் ஆன்மீக தகவலில் இருக்கக்கூடிய சூக்ஷம விஷயங்களை வந்து நம்ம இந்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம், அறிமுக நிகழ்ச்சிகள்லையும் பார்க்க போகிறோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, வலதுபுறம் பிள்ளையாருக்கு தும்பிக்கை இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய பேர் என்ன, வலம்புரி கணபதி. இதுதான் நேற்று கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்கேன். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னென்னா, அம்பாளில் வந்து கரும்பு வச்சுருப்பான், நம்பாளுடைய பேர் என்ன, எந்த தேவி கையில் கரும்பு வச்சிருந்து நம்ம பார்த்துருப்போம், அந்த அம்பாளுடைய பேர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் எப்படி இருக்குது, இன்றைக்கி நட்சத்திரம் என்ன, திதி என்ன, பஞ்சாங்க குறிப்புகள் என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. அபிஷேகம் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சுவாமிக்கு பஞ்சாமிரதம், பால், தயிர், திருமஞ்சனம் இந்த மாதிரி பலவிதமான அபிஷேகம் பண்ண முடியுது. அபிஷேகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை ரொம்ப அழகாக ஒரு குருஜி வந்து ஒரு ஆசிரமத்தில் சொல்கிறார். அபிஷேகத்துக்கு பின்னாடி நிறையா உழைப்பு இருக்குது அப்படிங்கிறார். உடனே எல்லா மாணவர்களும் சொல்கிறா, அபிஷேகத்துக்கு பின்னாடி உழைப்பு இருக்கா, என்னங்க இப்படி சொல்கிற, அபிஷேகத்துக்கு பின்னாடி உழைப்பு இருக்குன்னு, எப்படி உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அப்பா இந்த பஞ்சாமிரத அபிஷேகத்தில் என்ன பண்ணுற, தேன் பண்ணுற, இந்த தேனுடைய முக்கியத்துவம் கொடு தெரியுமா அப்படின்னு கேட்டான். இத்தனை தேனிகள் பல புஷ்பங்கள்லேருந்து தேனை எடுத்து கொண்டு வந்து அதை அந்த கூடில் வைக்கிறது, இது பேர் வண்டு எச்சில்னு பேர். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் இந்த மாதிரி இந்த அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பிரத்யேகமான ஒரு அம்சம் கொண்டது தான். பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய பசும் பால் அபிஷேகத்துக்கு பிரயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, பாலிலிருந்து வரப்பட்ட தயிர், சுவாமிக்கு அதிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெண்ணெய், நெய், இப்படி இறைவனுடைய படைப்புகளில் உன்னதமான சில விஷயங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுறோம். அப்போது இந்த பிறவி அப்படிங்கிறது உன்னதமான பிறவி, இதில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பூர்ணத்துவத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி அந்த வண்டு எல்லா இடங்கள்லையும், அந்த தேனி எல்லா புஷ்பங்கள்லையும் தேனை எடுத்து கொண்டு வந்து அந்த தேன் கூட்டில் வச்சு அதுக்கப்புறம் அது அபிஷேகத்துக்காக இறைவனுக்கு உபயோகப்படுறதோ, பல புஷ்பங்கள் இருக்குது இறைவனுக்காக உபயோகப்படுறது கிடையாது, பல பழங்கள் இருக்குது இறைவனுக்கான அபிஷேகத்துக்கு வர்றது கிடையாது, பல இடங்களில் தேன் இருக்குது இறைவனுக்கான அபிஷேகம் வர்றது கிடையாது, சில செலக்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆக நீ உழைப்பை முழுமையாக செலுத்து. அந்த உழைப்பை செலுத்தினதுக்கப்புறம் அதை தெய்வீகத்தன்மையில் செலுத்தினா தான் அது இறைவன்கிட்ட வந்தடைகிறது. அதனால்
ஓம் வாழ்க்கையில் இந்த அபிஷேகங்கிறது வேற அபிஷேகம் இல்லை, அபிஷேகத்துக்கு பின்னாடி தெய்வீகமான ஆன்மீகமான உழைப்பு ஒரு விஷயத்தில் கலந்திருக்கு. அதனால தான் இத்தனை பொருட்களும் இறைவன் மேலப்படுது அப்படின்னு அந்த குரு சொன்ன உடனே இந்த பிறவி ரொம்ப விசேஷகரமான பிறவி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பெயர்பட்ட தெய்வமாகிய இறைவன் நம்மளை படைச்சிருக்கார் இப்பிறவி இல்லைன்னா எப்பிறவியல் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சிஷியருக்கு அவ்வளோப்பா இவ்வளோ பெரிய விஷயத்த குரு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷப்பட்டது. இந்த குட்டி ஸ்டோரி நம்மளுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீகத்தை சார்ந்த நம்மளுடைய சிந்தனைகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/12/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 28ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி சதுர்த்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு மாத சிவராத்திரி. நேற்று எல்லாரும் சனி பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்போம். உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடியிருப்பா. நம்ம ஆன்மீக தகவல் பார்த்து எத்தனையோ பேர் ரொம்ப அழகாக அபிஷேக ஆராதனைலாம் பண்ணியிருப்பேன் இல்லையா. இன்றைய மாணவர்கள் நிறையா பேர் பார்த்துட்டேன்னா அபிஷேகங்கள்லாம் பண்ணி நிறைய பேர் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தா சுவாமி நீங்கள் சொன்னேன் இன்றைக்கி நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் பூஜை பண்ணேன். இந்த மாதிரி நிறையா பேர் பண்ணியிருப்பா. பரமேஸ்வருடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்போ உங்கள் ராசி அதற்குண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒரு காரியத்தை பண்ணுவேன் ஜெயிச்சுடுவேன் பயந்துன்ற இந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு தடங்களாக இருந்ததுன்னா விட்டுடுங்க. அதிகமான பிரயாணங்கள் எடுத்துக்க வேண்டாம். முக்கியமான கையெழுத்து இருந்தால் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கோங்க. சில நேரங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்ததுன்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள். நல்ல முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள்லாம் நடக்குமான்னு பயந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இடம் வாடகை கூட்டிருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கல்யாண மண்டபம் வச்சுருக்கவங்க, தேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இடம் விற்று வேறு எதாவது புதுசாக இடம் வாங்கணும்னு வச்சுருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள தடங்களான ஒரு செய்திகளில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, மேன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசில் வச்சுருப்பேன். அனுகூல்யத்தை திறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இன்றைக்கி கையெழுத்து போடுறது அதே மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அனுகூல்யத்தை தரும். அஷ்டம சனி இருக்கங்காட்டி யாராவது பேசும்போது டக்குன்னு மனசில் போடும், அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களை, இழந்த பொருட்களை திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப கவனமாக உங்களுடைய பொருட்கள் செல்ஃபோன் ஆகட்டும் வாலெட் ஆகட்டும் அதே சமயத்தில் பார்த்தா காஸ்ட்லியான பொருட்கள் ஆகட்டும் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். யாரையும் நம்பி எந்த பொருளையும் கொடுக்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாத, அம்மாட்டியும் சொல்ல முடியாது, இவாட்டியும் சொல்ல முடியாது, அவாட்டியும் சொல்ல முடியாதுன்ற வருத்தமான விஷயங்கள்லாம் மாறும். இறைவனுடைய அனுகிரகத்தில் மன நிம்மதி பெருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியலன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை ஒரு புதிய சான்ஸ் ஒன்று கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அதை வைத்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம்
சிம்மராசி நண்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதுக்கு நம்ம உட்காந்து அந்த காரியம் நடக்கவே நடக்காது. விடாத உழைப்பு முயற்சி நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். ஃபினான்ஷியலாக இருந்துருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பெரிய நகை கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருளை வாங்கணும்னு சென்றிருக்கிறவளுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். சொந்த பந்தங்களில் சில நேரம் உங்களை புரிஞ்சுக்கலேன்னு வருத்தப்படுவீர்கள். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்தில் வியாபார நோக்கத்தோடு பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மன திருப்தியும் ஒரு மனதில் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எப்படியும் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற விஷயத்தை நோக்கி ஒரு புதிய நபரை சந்திக்கும்போது அவர் பேசக்கூடிய வியாபார நுணுக்கங்களை நீங்களும் கற்றுப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, தத்தாத்திரேய வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி நண்பர்களே, வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு சில காரியங்களில் நீங்கள் எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னையிலேருந்து இந்த கெட்ட விஷயத்தை விட்டுடணும்னு நினச்ச காரியத்தை நம்ம திருப்பி தொடரவே கூடாது. யாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில ரகசியமான விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விட்டு போனதே திருப்பி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் ரீதியான புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா 50% ஓகேவாகும்போதே மனசில் ஒரு திருப்தி வந்துடும். ஆகா, இந்த காரியம் சக்ஸஸ் ஆயிரும்னு வெளியில் சொல்லாதீங்க, அந்த காரியம் வெற்றி பெற்றுரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல். பணம் பொருளாதாரம் வெற்றி கொண்டே ஆகணும். இந்த ஊரில் மதிப்பு மரியாதை பதவி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக தோணக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்க இடம் விட்டு இடம் மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு கட்டுப்பான பண்ணி பாதியில் தடங்களான்றால் திருப்பி எடுத்து கட்டுவாள். வாஸ்து ரீதியாக அதே மாதிரி ஹோமங்கள் பண்ணிக்கிறது, ஜாதகம் பார்த்துக்கிறது, சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் முயற்சிகளில் இன்றைக்கி எடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி பொலிட்டிக்கல் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ரகசியமான சில பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப சைத்தன்யத்தோட அவேர்னஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணுவேன். மற்றவாளுக்கு பண்ணும்போது நிறைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் ஆகலை அப்படிங்கிற யோசனைகள் மனசார இருந்துருக்கும், சக்ஸஸ் ஆகும். கவலையே பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. தூர பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாகும். புதிய படிப்புகள் பற்றிய சிந்தனைகள், எக்ஸாம் பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள், இதெல்லாம் அதீதமான மனசில் தோணக்கூடியதாகும். சின்ன சின்ன வேலைகள் எடுத்து பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. மற்றவாளுக்கு கவனமாக இருங்க, பார்த்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது நம்மளும் அதை உடம்பை கேராக எடுத்து பார்த்துக்கணும். ஜிம்முக்கு வச்சுட்டு இருக்கிறவங்க, யோகா சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே, அப்பப்போ சில தடைகள் வரும். அந்த தடையை மீறி அந்த காரியத்தை ஜெயிப்பேன். பல பேர் வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லி தொழில் பண்ணி அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடுவேன். இதெல்லாம் எங்கே போய் நடக்க போகிறது அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் தோணுச்சுன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய போராட்டத்தில் இருந்த லைஃப்லேருந்து கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பண வரவுகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் நடத்தினுக்கும், ஃபேக்ட்ரி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். ரோட் கான்ட்ராக்ட் மாதிரி கான்ட்ராக்ட்ஸில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம பார்த்து யோசிச்சு இதை பண்ணுவோம், இப்போதைக்கு இந்த வேலை வேண்டான்னு யோசிப்போம், அந்த முடிவு சரியாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, தாய் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, அனுகூல்யத்தை பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பேன், பண வரவுகளை பற்றி சிந்திப்பேன். அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றத்தை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. மருத்துவராக இருக்கிறவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு புதிய ஹாஸ்பிட்டல் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள். உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெருக்குவீங்க.
அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஒரு காரியம் நடக்காது நீங்கள் மனசில் நினச்சிக்கப்புறம் அவள் எல்லாம் நடந்துருதுன்னு சொல்லுவாள். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காரியத்தில் தடங்கல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். முக்கியமான சில தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. திருமணமே நடக்காத சில தடங்களான விஷயங்கள்லாம் திருமண பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல தெய்வாதீனமாக குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குள்ளான பாக்கியங்கள் உண்டு. மருத்துவமனையில் ரொம்ப நாளாக இருந்துருக்குறா வீடு திரும்பவா அது வீடு திரும்பணும் அவளுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஆரோக்கியம் சுகமாக இருக்கிறதுக்குள்ளானதாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டமாக நடக்கும், மனசில் ஒரு திருப்தி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே நிறைய தடங்களை மீறி ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருப்பால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றங்கள்லாம் இருந்துருக்கும். இது நல்லபடியாக நடக்கணுமே நல்லபடியாக நடக்கணுமே ஒவ்வொரு சிந்தனைகளும் நீங்கள் எடுத்து பண்ணுவேன். நிச்சயமாக உங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். எதாக இருந்தாலும் முந்தியெல்லாம் பொருளாதாரம் பணம் விஷயத்தை பற்றி சிந்திக்க மாட்டேன். இப்போ பணம் பொருளாதாரத்தை பற்றி நிறையா சிந்திச்சு அதன் மேன்மைப்படுத்துறதுக்குண்டான வழிகள் எடுப்பேன். புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பல பேர் இது எதுக்கு இப்போ அப்படின்னு யோசிப்பா. நீங்களே உங்களுக்கு தான் தெரியும் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நடக்காது அப்படிங்கிற காரியத்தை கூட நடத்தி வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாளுக்கு தான் இருக்குது. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இச்சா கிரியா ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்பாள். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தவள் தான் தாய் மூகாம்பிகை. இந்த தாய் மூகாம்பிகை ஆதிசங்கர பகவத் பாதானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவள். அவருக்கு நேரடியாக காட்சி கொடுத்து அவர்னால் பாடப்பெற்ற பாடல்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக இந்த தாய் மூகாம்பிகையை ஆதிசங்கர பகவத் பாதாலே பூஜை பண்ணியிருக்கார். அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த தாய் மூகாம்பிகையுடைய இன்றைக்கி அற்புதமான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு வா, அதாவது ஞாபகத்துக்கும் ஞானத்துக்கும் உரியவள் கலைவாணி. அவர் தான் தொடக்க தேவி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஆரம்பித்து வைக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தனத்துக்கு செல்வத்துக்குண்டான அற்புதமான சக்தி. இன்றைக்கி நம்ம வந்து பொருளாதாரத்தில் மேம்படணும்னா மகாலட்சுமி தான். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் துர்காம்பாள். சக்தி வேணும், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும், சக்தி இருந்தால் தானே எல்லா காரியமும் நடக்கும். இது அத்தனையும் சேர்ந்து இச்சா கிரியா ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் தாய் மூகாம்பிகை. அந்த மூகாம்பிகையோடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் வீட்டில் மூகாம்பிகையுடைய படம் வச்சுக்கோங்க. அம்பாளுடைய படத்துக்கு சந்தன குங்குமம் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பிக்ஷிப்பூ மல்லிப்பூ இந்த புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு ஒவ்வொன்றாக அர்ச்சனை பண்ணணும். அம்பாளுடைய அஷ்டோத்திரம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். ஒவ்வொரு அஷ்டோத்திரமும் பெருசாக இருக்கும். நிதானமாக நின்று அந்த அஷ்டோத்திரத்தை படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அஷ்டோத்திரத்துலேருந்து ரெண்டு மந்திரம் சொல்கிறேன். அப்படி எனக்கு அந்த மந்திரங்கள்லாம் தெரியல அப்படின்னா அந்த அம்பாளுடைய நாமத்தை சொல்லி மூகாம்பிகாய நமகன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு அஷ்டோத்திரம் படிச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அஷ்டோத்திரங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி அந்த அஷ்டோத்திரத்துலேருந்து ஒன்று ரெண்டை பார்க்க போகிறோம். ஓம் ஸ்ரீ நாதாதி தனூத்ர ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. பவபாவித சித்தேஜ ஸ்வரூபாயை நமக. கிருதானங்க வதகோடி சௌந்தர்யாயை நமக. இப்படி அம்பாளுடைய மந்திரங்கள் ரொம்ப விசேஷமான அஷ்டோத்திர நாமார்ச்சனையாக வருது. இதை பூஜை பண்ணி தீப ஆராதனை அம்பாளுக்கு அப்படி இரண்டு கையில் தீபாராதனை காண்பித்து ஆராத்தி எடுத்து நெய்வேத்தியம் வந்து பார்த்துட்டேன்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம். இப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை 11 வாரங்கள் மூகாம்பிகையோட வழிபாடு பண்ணுங்கள். தினந்தோறும் சுவாமியை வேண்டுங்க. இல்லை நான் ஒரு 108 நாள் எடுத்து மூகாம்பிகை பூஜை பண்ண போகிறேன்னு எடுத்து பண்ணி பாருங்கள். எது நடக்காது அந்த காரியம் நடக்குங்க, ரொம்ப வெற்றி பெறும். நீங்கள் அம்பாளோட வழிபாடு பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பூர்வாங்கமாக நிறையா பேருக்கு நீங்கள் மூகாம்பிகை கோயிலில் ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் போயிருக்கேன், நான் பூஜை பண்ணியிருக்கேன், நிறையா பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். நீங்கள் பண்ணி பாருங்கள். பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தேவியை அந்த தேவியின் சக்தியை நீங்கள் பார்ப்பேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.